ओके इंट्रोड्यूस। हाँ मुझे डॉक्यूमेंट डॉक्यूमेंट ना ये ये तो मतलब मतलब सर नेम मतलब ना तेरी दे डिस्प्ले ला सर नेट रोम्बो डाउन कमी इरुक्कु मलाई अच्छा इंट्रोड्यूस। हेलो यस सर। सर गुड आफ्टरनून अनेवरकुम मध्य वणक्कते तेरिवित्तुक कोल्गे जी गर्सन गवर्नमेंट आईटी कुन्नूर एटीओ कुन्नूर गवर्नमेंट आईटी ना उंगलुक्कु क्लास एडुक्क पोरेन नम्म इदुवरैक्कुम नींगा एल्ला प्राक्टिकल एल्ला वेलैयुम सेंजिरुप्पींगा चिन्ना चिन्ना जॉब नम्म सेंजि पळगियिरुप्पोम ஆனா இன்னைக்கு நம்ம எக்ஸாம் அதாவது பிராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்தா அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி ப்ரொசீஜர் எழுதணும் இது வரைக்கும் நீங்க லாக் நோட்டை வந்து ப்ரொசீஜர் எழுதி அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் நீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய பிராக்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் ஆல் இண்டியா ட்ரேட் டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அதுல என்னென்ன கேட்டிருப்பாங்க அந்த சமயத்தில் நீங்க எப்படி அந்த ஜாபை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஜாப் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு மாடலை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கோனா நம்முடைய புக்ல பிராக்டிக்கல் புக்ல செமஸ்டர் ரெண்டுல கார்பெண்டர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதுல வந்து எக்ஸசைஸ் 2.6.0.2 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ரியல் எஸ்டேட் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா டோர் வித் பேனல்டு பிளாங்க் ஷட்டர் மாடல் அதாவது ஒரு வீட்டினுடைய முன்னிலை கதவு எப்படி நம்ம செய்வோம் அதாவது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் டோர்ஸ் வந்திருக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய டோர்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி நம்ம அந்த ஒரு டோர் ஃப்ரண்ட் வீட்டுக்கு முதன்மையாக இருக்கிற ஒரு ஃப்ரண்ட் டோரை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணணும் எப்படி செய்வோம் அப்படின்றத பார்க்குறோம் இது ப்ராக்டிக்கல் நம்பருக்குலாம் நம்ம கொஸ்டின் பேப்பரையும் படமும் நான் உங்களுக்கு காமிக்குவேன் நீங்கள் நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற எக்ஸசைஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கிறோம் படம் நான் உங்களுக்கு இப்ப காமிப்பேன் அந்த படத்துல எப்படி எல்லாம் இருக்கு ரொட்டேஷன் பண்ண முடியும் ஸ்டாண்டர்டைஸ் இது பாத்தீங்கன்னா படம் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ சார் இது இமேஜ் டோர் தெரியல, பாத்தீங்கன்னா ஹலோ இமேஜ் தெரியல சார். அந்த ஃபோல்டர் தான் காமிக்குது, ஷேர் பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணிருக்கோம் சார் ஷேர் பண்ணிருக்கோம் அதான் சார் இந்த ஃபோல்டர் ஃபைல் இருக்கிறது காமிக்குது, இமேஜ் ஓபன் ஆகல. இப்போ இமேஜ் இங்க தெரியுது சார் தெரியுதா சார் இமேஜ் இல்ல, மிஸ்க் எக்ஸல் மிஸ்க் ஃபைல் நிறைய, அந்த எஃப்ஓட டிரைவ். ஒரு நிமிஷத்தை திரும்ப ஷேர் பண்ணிருக்கேன் ஆ ஓகே, எஃப் டிரைவ் மட்டும் காமிக்குது, இப்ப தெரியுதா சார் ஷேர் ஆயிட்டு இருக்கு. சார் ஓ டோர் என்ன ஸ்டார்டட் ஷேரிங் தான் இருக்கு, ஷேர் ஆகல. ஓகேங்களா ஓகே வெயிட் சார் சார் ஆயிடுச்சா சார் ஹலோ இன்னும் ஷேர் ஆகல சார்.
10 மினிட் திருப்பி அத ஷேர் பண்ணுங்க திருப்பி அத ஓகே சார் ஷேர் ஆயிச்சு இல்லீங்க சார் கேக்குதா சார் ஷேர் ஆயிக்கலாம் சார் கேக்குது சார் பண்ணுங்க சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார் ஓகே சோ நாம இந்த படத்துல காமிச்சிருக்கோம் அந்த டோர் பேனல் டோர் இது இப்போ இந்த டோர் நம்ம ஒரு வீட்டுக்கு முன்னடல கதவு நம்ம பண்றோம் இது ஒரு क्वेश्चन பேப்பரா இந்த ஒருவேளை இந்த ஆண்டுல உங்களுக்கு எக்ஸாம் பிராக்டிகல் எக்ஸாம் நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் பேப்பர் வந்துருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் பேப்பர்ல ஒரு மூணு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க இப்போ இந்த டோரை நீங்க ஒன்று செய்யணும் ரெண்டாவது டோருக்கான எப்படி நீ இந்த டோரை செய்வ அப்படின்னு சொல்ற விளக்கத்தை நீங்க ப்ரொசீஜரா எழுதி கொடுக்கணும் அப்போ முதல்ல நீங்க என்ன செய்யணும் இந்த டோர் செய்யணும் என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும் இந்த டோர் செஞ்சு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த டோருக்கான மெட்டீரியல்ஸ் இதோட காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இப்போ அதை நம்ம செஞ்சு காமிக்கிறதுக்கு இங்கே குன்னூரில் கரண்ட் இல்லாதனால இந்த பேன் சமேஷன் எதுவுமே ரெடி பண்ண முடியல அதனால உங்களுக்கு இந்த படத்தில் க்வெஸ்சன் பேப்பர் வந்தால் இந்த க்வெஸ்சன் பேப்பர் உங்கள் கையில் கிடச்சோன்னே நீங்கள் என்னென்ன பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்குறேன் படத்து மூலமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கேட்கலாம் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஒரு டோர் செய்யணும்னா இதோடைய நீளம் அகலம் நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கணும் இதற்கான மெட்டீரியல் அதாவது மரம் இந்த ஃப்ரண்ட் டோர் எப்பொழுதுமே வீட்டுக்கு முன்னாடி போகிற டோர் வந்து என்றைக்கும் அழகாக இருக்கணும் ஒரு நீடித்து உழைப்பாத டியூரபிலிட்டி அதாவது ரொம்ப அதிக காலத்துக்கு உழைக்க வேண்டிய அந்த மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம மரத்தை எப்படி செலக்ஷன் பண்ணணும் என்னென்ன மரம் இந்த டோருக்கு நம்ம செலக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம மரம் செலக்ஷன் பண்ணோம் செலக்ஷன் ஆஃப் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க மரத்தை நம்ம செலக்ஷன் பண்ணலாம் என்ன மரம் நம்ம செலக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான மரங்கள் கிடைக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டோர் வந்து டீக்கில் போடுவாங்க டீக் வுட்டு தான் அழகாக இருக்கும் அந்த ஷைனிங் இருக்கும் டியூரபிலிட்டி இருக்கும் நல்ல நீடித்து உழைக்கும் அதனால அந்த மேக்ஸிமம் வந்து டீக்கு தான் நம்ம செலக்ஷன் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நிறைய மரம் இருக்குது மலை சால் போடுவோம்னா படாக்குன்னு சொல்லி இந்த ரெட் கலர் வரும் அந்த மூணு மரம் நம்ம யூஸ் பண்ணலாம் படாக்குடி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் டீக்கு வந்து வேலை செய்யறதுக்கும் இந்த மழை காலத்துல சுருங்கி விரிங்கி சுருகுது அப்படி இருக்காது இது நல்லா சீசனிங் செய்யப்பட்ட மரமா இந்த ஃப்ரண்ட் டோருக்கு எப்பொழுதுமே நம்ம செலக்ஷன் பண்ணணும் நல்ல சீசனிங் செய்யப்பட்ட மரம் தான் இந்த ஃப்ரண்ட் டோருக்கு போடணும் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வரும்போது யாருமே பார்க்கும்போது ஒரு அழகான டோர் இருக்கணும் அப்படின்னு பார்க்குவாங்க அப்போ அந்த டோருக்கு நம்ம செலக்ஷன் பண்ணும்போது மரம் வந்து நல்ல குவாலிட்டியான மரம் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ணணும் அதுல எந்த விதமான சொத்தையோ அல்லது மரம் அரிச்சதோ அப்படி இருக்கக்கூடாது ஒழுங்கான மரம் நல்ல வெண்டாக்கம் நல்ல சீசனிங் செய்யப்பட்ட அதாவது பதப்படுத்தப்பட்ட மரத்தை நம்ம செலெக்ஷன் செய்யணும் இதுதான் செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்டு அப்போ நீங்க செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்டு இந்த டோர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரொசீஜர் எழுதும்போது செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு எழுதி நீங்க என்ன மரம் தேர்ந்தெடுங்க டீக்குன்னா டீ ஃபுட்டு இல்லைன்னா படாக்குனா படாக்கு மலேசியன்ஸ்னா மலேசியன்ஸ் அப்படி இருக்கு அடுத்தது இந்த மரத்தோட செய்வதற்கு என்னென்ன பாகங்களுக்கு நம்ம மரம் என்னென்ன ஒவ்வொரு பார்ட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பார்ட் இருக்கு இந்த 11 பார்ட் செய்வதற்கு எல்லா டைமென்ஷன் அளவுகள் நம்மளுக்கு அந்த வீட்டோட அளவுக்கு இங்க நம்மளுக்கு அளவு கொடுத்துருக்குது நீளம் அகலம் கனம் கொடுத்துருக்குது நீளம் வந்து 940 mm அகலம் 530 திக்னஸ் வந்து 30 mm கொடுத்துருக்கு இது வந்து ஒரு மாடல் இது வந்து ஒரு மாடலுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த மாடலை வச்சு நம்ம பெரிய டோர் செய்யணும் ஆனால் க்வெஸ்சன் பேப்பர்ல உங்களுக்கு கேட்குறது இது சின்ன டோராக தான் இருக்கும் நம்ம ஒரு வாரம் வெளியே போய் வெளியே செய்யணும்னா நம்ம அந்த நிலவு எந்த அளவுக்கு அவங்க அவுட்ரு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு வீட்டுக்கான டோர் நம்ம செய்யணும் இப்போ இந்த டோரை செய்வதற்கான இந்த படத்துல காட்டின மரம் இதுக்கான என்னென்ன டூல்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் வுட்டு வுட்டு என்னென்ன சைஸ்ல நம்மளுக்கு மரம் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படி பார்த்தா டீ வுட் அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டோரோட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனி நம்ம காமிச்சிருக்காங்க இதுல இப்ப இந்த புக்ல உங்களுக்கு இந்த படம் இருக்கும் இல்ல அப்ப இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இது வந்து கரெக்டா நம்ம செஞ்சு ஃபிட்டிங் பண்ணும் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் நீள்வசத்துல இருக்கிற முதல்ல இருக்க ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாட்டம் ரெயில் அதே மாதிரி டாப் ரெயில் அப்படின்னு சொல்லி இருக்கு டாப் பேனல் பாட்டம் பேனல் டாக் ரெயில் பாட்டம் முழியன் அதே மாதிரி டாப் முழியன் ஒரு அதனால ஒரு பார்ட் இருக்கு இதை நம்ம ஒவ்வொன்றும் கரெக்டா இதுக்கான தேவையான மரங்கள் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது ஸ்டைல்ஸ்
ஃபர்ஸ்ட் இந்த நம்ம மரத்தை செலக்ஷன் பண்ணிட்டோம், டீ கூட் செலக்ஷன் பண்றோம். டீ கூட்ல நம்மளுக்கு என்னென்ன பீஸ் வேணும், இந்த டோர் செய்யறதுக்கு என்னென்ன மரம் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம எழுதுறோம். முதல்ல ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸ்டில் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா 50x30x940, அதாவது 50x30x940 ரெண்டு நம்பர். அதாவது அந்த லென்த் பீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரெயிலும் ஸ்டைல் பீஸும் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஸ்டைல் பீஸ் வரும், அது ரெண்டுக்கு அளவான பீஸும் அது நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது டாப் கிராஸ் ரெயில், அதை மேலே இருக்கிற டாப்பில் தனியாக இருக்கிற பகுதி வந்து டாப் கிராஸ் ரெயில் சொல்லுவோம். அது வந்து 50x30x530 இந்த அளவு எம்எம் அளவு உள்ள ஒரு நம்பர். அதாவது அந்த டாப் பீஸ் வந்து நம்மளுக்கு ஒன்று தான் வருது, இந்த சைடு ஃப்ரேம் மட்டும் ரெண்டு பீஸ் வரும். அடுத்தது சென்டர் லாக் ரெயில், இங்க பாத்தீங்கன்னா லாக் ரெயில்னு ஒரு சார் கட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே ஓகே, ஃபைல் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்லையே சார், உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் மியூட் எடுத்து விட்டேன். ஃபைல் ஷேரிங் ஸ்டாப் ஆயிருக்கு. அகைன் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இப்போ வந்துருக்கா சார்? லோட் ஆயிட்டு இருக்கு சார். வந்துருச்சு சார், கண்டினியூ பண்ணுங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டம் கிராஸ் ரெயில் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி லாஸ்ட்ல கொடுத்துருவாங்க பாட்டம் ரெயில், அது ஒரு பீஸ். இப்போ நம்ம நாலு சைடு இருக்கிற டாப் ரெயில், பாட்டம் ரெயில், ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பீஸ், இப்போ நாலு பீஸ் பார்த்துருவோம். இப்போ சென்டர்ல இருக்கிற டாப் பேனல் பேனல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது டாப் முழியன்னு சொல்லி ஒரு பார்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டாப் பேனல் அப்படின்னு சொல்லி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் பேனல், அதே மாதிரி பாட்டம் பேனல் ரெண்டு பீஸ் கொடுத்துருக்கோம் பாட்டம் நாளை. இப்போ இதுக்கான அளவுகள் வந்து அதுக்கான அளவுகளுக்கு தேவையான மரம். இப்போ நம்ம எப்படி எடுக்கணும் அந்த மரத்தை அப்படின்னா, முழியன் டாப் வெர்டிக்கல், வெர்டிக்கல்னா நீட்ட நீள்வாசல இருக்க அந்த இருக்கிற டாப் முழியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட அளவு பார்த்தீங்கன்னா 50x30x360, அதாவது 50mm x30mm x360mm அந்த பீஸோட அளவு. அந்த அளவு இதெல்லாம் வந்து நம்ம பிளானிங் செய்வதற்கு முன்னாடி நம்ம எடுத்து வைக்கிற மரத்தோட அளவு. அடுத்தது ஒரு வாட்டம் வெர்டிக்கல் ரெயில், அப்போ கீழே ஒரு வாட்டம் ரெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த வாட்டம் பேனல் பிளாங்கோட பீஸ் வந்து பேனல், வாட்டம் பேனல் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல், அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 210x20x235 ரெண்டு நம்பர். அப்போ அடுத்தது டாப் பேனல் பிளாங்க், மேலே டாப் பேனல் ரெண்டு பீஸ் இருக்கு, அந்த ரெண்டு பீஸோட அளவு வந்து 210x20x360, 210x20x360mmல ரெண்டு நம்பர். அது ரெண்டு டாப் பேனல் இருக்கிறனால ரெண்டு நம்பர், கீழே பாட்டம் ரெண்டு பேனல் இருக்கிறனால ரெண்டு. இது டாப் முழியன் ஒன்று, பாட்டம் முழியன் ஒன்று, லாக் ரெயில் ஒன்று, அடுத்தது பாட்டம் ரைல். இப்போ இது இந்த பீஸ் எல்லாம் நம்ம சரியான இப்போ இதில் அளவு கொடுக்கல. அப்போ இந்த டோரோட நம்ம படம் அடுத்தது அஞ்சாவது படம் ஃபிகர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிகர் ஒன் பார்த்தீங்கன்னா இது இந்த சைட்ல டாப் மில்லியன் ஃபிகர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கு, ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பீஸோட மார்க்கிங் எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லி கரெக்டான அளவு. இப்ப நம்ம கொடுத்த அளவுபடி எல்லாத்தையும் இழைச்சு சைஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து இந்த இப்போ நான் சொல்ல அளவு பிரகாரம் அந்த புக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேஜ் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், அதில் அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு அளவுகள் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் இந்த இதோட அளவு மட்டும் உள்ள அளவு மட்டும் தான் நம்ம கொடுத்துருவாங்க, மீதியெல்லாம் நம்மளோட ஐடியாவில் தான் நம்ம மார்க்கிங் பண்ணி செய்யணும். அப்போது இந்த ஃபிகர் ஏழில் கொடுத்துருக்குது ஒரு டாப் முழியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பீஸ் நம்ம எப்படி செய்யணும்
அப்படின்னு மார்க்கிங் அளவு நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த அளவை நீங்க பார்த்து இதோட அளவு பார்த்து நம்ம இதுல ரெண்டு மேக்சிமம் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்டிஸ் அண்ட் டெனன்ட் ஜாயிண்ட் தான் வரும். மார்டிஸ் கூறும் தொலை எடுக்கிற ஜாயிண்ட் தான் வரும். சில இடத்துல டபுள் மார்டிஸ் டபுள் டெனன் அப்படி வரும். அப்போ அந்த இடத்துல மட்டும் மேக்சிமம் இந்த மார்டிஸ் அண்ட் டெனன் வரும். இன்னொன்று குரூவிங் இருக்குது வரும். பார்த்தீங்கன்னா அந்த பனல் எடுத்து சேர்த்து வைக்கிறதுக்கு பனல் அந்த மரத்தோட அகல பலகையில வந்து நம்ம பனல் எடுத்து வரும். அந்த பனல் எடுத்துதான் அந்த குரூவில் சொருக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த பார்க்கும்போது அதுக்கான எல்லா அளவுகளும் இந்த புக்கில் நம்மளுக்கு கொடுக்கப்படும். இந்த அளவுப்படி நம்ம ஒரு டோர் நம்ம கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். நம்ம செஞ்சு பார்த்தா தான் நமக்கு ப்ராக்டிஸ் இந்த டோர் செய்வதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி மார்க் பண்ணணும், எப்படி எல்லாம் இந்த டோர் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஃபிட் பண்ணும், டாப் எப்படி ஃபிட் பண்ணணும், பாட்டம் எப்படி ஃபிட் பண்ணணும், எந்த அளவில் நம்ம டோர் கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணி அதை நிற்கணும். ஏன்னா வீட்டுக்கு முக்கியமான இந்த டோர் தான். அந்த டோர் நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக அளவு மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதனால இந்த ஜாயிண்ட் போடும்போது மார்டிஸ் அண்ட் டெனன் எடுக்கும்போது நம்முடைய கவனம் ஃபுல்லாக அதில் மார்க் எது மாற்றி எடுத்துட்டோம்னா அந்த மரத்தோட தன்மை எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதனால மார்க்கிங் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோடு நம்ம மார்க்கிங் பண்ணணும். தொலை மார்க் பண்ணாலும் சரி, கூர் மார்க் பண்ணாலும் சரி, இப்போ ரெண்டு மார்க் பண்ணும்போதும் நம்முடைய கவனம் அதனுடைய மார்க் அந்த அளவுக்கு பகலுடைய அகலத்துக்கான நம்ம ஏற்கனவே மார்டிஸ் டெனன் ஜாயிண்ட் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க. அந்த செஞ்சதில் நீங்கள் அது வந்து சார் மியூட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, அடிக்கடி அதுவா மியூட் ஆகுது சார், மியூட் பண்ணிறீங்க. ஆமா பாத்துங்க சார், நெட் மிஸ் ஆயி வருது சார். ஃபிகர் 7 அப்படி சொல்லி பாத்துறேன், ஃபிகர் 7 அப்படி சொல்லி கொடுத்துமாங்க பாருங்க. லெஃப்ட் சைடுல இருக்கு இந்த நம்ம டாப் ரெயில், இந்த பாட்டம் ரெயில், சென்ட்ரல் ரெயில் மூணையும் ஸ்டில்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படி சொல்லி இந்த படத்துல காமிச்சிருக்கு. இது எல்லாத்துலயுமே க்ரூவ் எடுக்கணும். இந்த பார்ட்ல மட்டும் தான் நம்ம க்ரூவ் எடுக்கணும். எந்தெந்த பார்ட்ல நம்ம க்ரூவ் எடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக காமிச்சோம். அந்த க்ரூவோட அளவு அதில் கொடுத்துருக்குது. அந்த க்ரூவிங் எடுத்து இப்படி நம்ம செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டு பேனல் எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி பார்க்கணும். அப்போ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி ப்ரொசீஜர் எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு ஜாப் சீக்வன்ஸுக்கு வேண்டியான மரங்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். மரத்தை செலக்ட் பண்ணிட்டோம். அது என்ன டீ குட் செலக்ட் பண்ணிருக்கோம், அதோட சைஸ் வந்து நம்ம எழுதுறோம். என்னென்ன மரம் தேவைன்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ப்ரொசீஜர்ல எழுதுறதே செலெக்ஷன் ஆஃப் வுட்டு. ஃபர்ஸ்ட் வுட்டு நம்ம செலக்ட் பண்றோம், மரம் செலக்ட் பண்ணியாச்சு, அந்த டீ குட்னு பண்றோம். அந்த என்னென்ன மரம் தேவைன்னு சொல்லி கீழே எழுதணும். இப்போ பாத்தீங்கன்னா டீ குட்டு பார்த்தீங்கன்னா 60x35x960 ரெண்டு நம்பர். இந்த 960ன்றது இந்த ரெண்டு பீஸ் ஃபிகர் 7ல நீளமா இருக்கிற ரெண்டு பீஸ் சைட் பீஸ் ரெண்டும் தான் அந்த 960 ரெண்டு நம்பர்னு சொல்லி கொடுத்துருவோம். அடுத்தது 60x35x550, அது அந்த ரெண்டு பீஸ் வந்து டாப் கிராஸ் ரயில், அந்த ரெண்டு கிராஸ் ரயில் இருக்குங்க சென்டர்ல. சார் கிங்ஸ்லி சார் கேக்குதுங்களா?
பண்ணுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க சார். கீழே பாத்தீங்கன்னா ஹலோ, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மரம் சைஸ் பாத்தீங்கன்னா 190x35x550 ஒரு நூல், அது எந்த பீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு டாப் ரயில்ல மேல வர பீஸ் 155x30x490 சென்டர் ராக் ரயில், அதாவது சென்டர்ல இருக்கிற அந்த பார்ட்டுக்கான அளவு. அடுத்தது பாட்டம் கிராஸ் ரயில் பாத்தீங்கன்னா 180x30x550 அதுல ஒரு நம்பர், இந்த அளவு தான் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கணும். அதாவது முலியன் டாப் வெர்டிக்கல் ரயில் அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா 50x30x360 ஒரு நம்பர். அடுத்தது இன்னொன்று முலியன் பாட்டம் வெர்டிக்கல் ரயில் 50x30x360 இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா இது இதோட அளவு, இந்த 5 பார்ட்டோட அளவு தான் அங்க கொடுத்துருக்கு. இதை தான் நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல்ல இதோட 11 பார்ட்டுக்கான மர அளவு கொடுத்துருக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வுட்டன் 220x255 அது பாத்தீங்கன்னா பாட்டம் பேனல் பிளான்ட், அதாவது பாட்டத்தில் இருக்க பேனல் பிளாங்க்கு அளவானது 210x20x235. இதுல வந்து ரெண்டு பீஸ் வேணும், ரெண்டு பனல் பீஸ் செய்யணும். அடுத்தது 210x20x360 அது பார்த்து இப்போ மெட்டீரியல்ஸ் டீ குட்ஸ் ஆக்சன் பண்ணிட்டோம், நம்மளுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி மரம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு சொல்லி எழுதிட்டோம். அடுத்தது இந்த டூல்ஸ் எக்யூப்மெண்ட்னு எழுதணும், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த டோர் செய்வதற்கான நமக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றது நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஆஃப் வுட்டு, அப்போ அது மெட்டீரியல்ஸ் ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படணும் அந்த அளவுகளை கிளீனாக கீழே எழுதுறோம். அந்த மெட்டீரியல்ஸ் ரெக்கார்டில் ஃபெவிகோல் எழுதணும், அது ஒட்டு பசு வேணும். அதுக்கப்புறம் வுட்டன் பிளாக் மராணி நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த குவான்டிட்டியை நம்ம மராணி எவ்வளோ போடுறோமோ அந்த மராணி எழுதணும். அப்புறம் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன நம்மளுக்கு இந்த மரம் டோர் செய்வதற்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதை நான் பேர் அப்படியே படிக்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது எக்ஸசைஸ் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 167வது பக்கம் 2.6.02 அந்த எக்ஸசைஸில் டோர் வித் பனல் பிளாங்க் ஷட்டர் மாடல் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை இந்த நம்மளுக்கு இந்த கொஸ்டின் இந்த ஆனுவல் எக்ஸாமில் நம்மளுக்கு ஒரு வேளை வரணும்னா இந்த ப்ராக்டிக்கல் வந்துச்சுன்னா நம்ம பாத்தீங்கன்னா டூல்ஸ் என்னென்ன நான் வாசிக்கிறேன். முதல்ல ஸ்டீல் ரூல், ரெண்டாவது ஜாக் பிளான், ட்ரை ஸ்கொயர், ஸ்கிரைபர், மார்க்கிங் கேஜ், மார்க்கிங் ஃபைல் ஷேர் பண்ணிடுங்க சார், ஃபைல் ஷேர் ஆகல.
ஓகே ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஓகே சார். கட் ஆகிட்டே இருக்கு சார். இது ஃபர்தர் வைஃபைல வேணா கனெக்ட் பண்ணிடுங்களா சார்? அது வைஃபை போட்டோ சார், அதே ப்ராப்ளம் தான் இருக்கு. சரிங்க சார், ஓகே ஓகே. அடுத்து ஃபார்மர் சிசில், மார்டி சிசில், மேலட், ஒர்க் பெஞ்ச் வித் டுவைஸ், பால் கேம், பால் பென் ஹேமர், ஸ்மூத்திங் பிளான், க்ரூவிங் பிளான், டெனன்ஷா, ஜாயின்டர் மெஷின், திக்னஸ் பிளானர், மார்டிசிங் மெஷின், டெனனிங் மெஷின், ட்ரில்லிங் மெஷின், சர்க்குலர் சா மெஷின். இப்போ இது எல்லாமே இந்த நம்முடைய இந்த டோர் செய்வதற்கான எல்லா டூல்ஸும் நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் செலக்ட் பண்ணோம், ரெண்டாவது டூல்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்றது, நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் நம்ம சாயிங் பண்ணி கரெக்டாக கொடுக்கப்பட்ட அளவு படி நல்ல சைஸ் நம்ம எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எந்தெந்த பார்ட்டு நம்ம ஃபிட் பண்ணணும்னு பார்க்குறோம். இந்த படத்தில் பார்த்துருக்க மாதிரி இந்த ஃபிகர் 7 சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த ஃபிகர் 7 அசம்பிள் நம்ம இப்படி தான் பண்ணணும். இதை பண்ணி பார்த்துட்டு கழட்டிட்டு திருப்பியும் அந்த பனல் வந்து நம்ம செட் பண்ணணும். அது அடுத்த படத்தில் இருக்குது. இதை காமிக்கிறதுல இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கிறபடி நம்ம செஞ்ச பார்ட் எல்லாத்தையுமே வைக்கணும். அந்த அளவு கரெக்டா நம்ம எடுத்துருக்கணும் ஒவ்வொன்றுமே. ஃபர்ஸ்ட் மார்க்கிங், ஃபர்ஸ்ட் இந்த சைட் 2 லென்த் ஸ்டில் அப்படின்னு ஸ்டைல் அப்படின்னு இருக்க 2 எடுத்து அதனோட டாப் 2 நம்ம தொலை எடுக்கிறோம். இந்த 2 ஒரே சேம் அளவு மார்க், ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு 2 ஒன்னா வச்சு நம்ம மார்க்கிங் பண்றோம். அதுல 2 வரிசையில டபுள் மார்டிஸ் டபுள் டெனன் வரும். பாட்டத்துல மட்டும்தான் டபுள் மார்டிஸ் டபுள் டெனன் வரும். அப்போ பாட்டம் பீஸ்ல வந்து நம்ம டபுள் மார்டிஸ் மார்க் பண்ணோம், சென்ட்ரலையும் டபுள் மார்டிஸ் மார்க் பண்ணோம். அதே மாதிரி டாப்ல வந்து சிங்கிள் மார்டிஸ் வந்து நம்ம மார்க் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டம் ரெயில்ல டெனன் கூர் மார்க் பண்ணும். படத்துல காமிச்சிருக்க மாதிரி 2 நம்ம மார்க்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல லாக் ரெயில் இருக்கு பாருங்க, அதோட கூரை நம்ம மார்க்கிங் பண்ணி அந்த அளவுல என்ன இருக்குதோ அது இருக்கணும். அதே மாதிரி டாப் முடியன்னு சொல்லியிருக்கு 2 இருக்கு பாருங்க, டாப் பாட்டம் பனலும் நம்ம அதுக்கு செலவு அளவு கொடுத்துருக்கோம். அதனோட மார்க் எப்படி பண்ணுறது நீங்க செஞ்சு பார்க்க உங்களுக்கு தெரியும். அந்த மார்க்கை வந்து மைட்ரு மார்க் பண்ணணும். இந்த மைட்ரு மார்க் பண்ணி நம்ம லாங் சைட்ல இறைச்சி ஃபர்ஸ்ட் வைக்கணும். அப்புறம் எதுல கூர் எடுக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். க்ரூவ் க்ரூவ் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரெயில்ல எடுக்கணும், சென்ட்ரல் லாக் ரெயில்ல 2 எடுக்கணும். பாட்டம் ரெயில்ல பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் நம்ம க்ரூவ் எடுக்கணும். இந்த லாக் ரெயில்ல பார்த்தீங்கன்னா 2 க்ரூவ் எடுக்கணும். அதே மாதிரி டாப் ரெயில்லையும் 2 க்ரூவ் எடுக்கணும். இந்த ஸ்டைல் 2 நீல வசத்துல இருக்க 2 ஸ்டைல் பீஸ்ல 2 வந்து சைடு ஃப்ரேம்ல 2 வந்து க்ரூவ் எடுக்கணும். எந்த இடத்துல க்ரூவ் எடுக்கணும்னு கிளீனா படத்துல நம்ம காமிச்சிருக்குது. ஆனா கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு இந்த படம் இப்படி விரிச்சு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம அந்த டோரை பார்த்தோன்னே ஒருவேளை கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலன்னா நம்ம இந்த முறைப்படி தான் இந்த டோரை நம்ம செட் பண்ணி அசம்பிள் பண்ணணும். இது ஒரு டைம் அசம்பிள் பண்ணி திருப்பி எடுத்து ரீசெட் பண்ணி பார்க்கணும். பணம் எல்லாமே மிஷினு நம்மளுக்கு இருக்கனால, மிஷின் இருக்கனால இதை 8 நேரத்துல நம்ம இந்த டோரை செஞ்சு முடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எந்தெந்த பீஸை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைட் 2 பாட்டம் ரெயில், டாப் ரெயில், இது சென்ட்ரல் ரெயில், லாக் ரெயில், இதை 4 ஜாயின் பண்ணி நம்ம பார்த்துட்டு திருப்பி கழட்டிட்டு அப்புறம் இந்த சென்ட்ரல் பீஸ் ஃபிகர் 8 அப்படின்னு பண்ணுங்க.
பாத்தீங்கன்னா கீழே ஃபிகர் 6-8 பாத்தீங்கன்னா இது வந்து பாட்டம் உள்ளே சொல்லி கொடுத்தோம், டாப் பேனல் பேனல் கொடுத்துருக்கோம். இந்த பேனல் எப்படி மார்க்கிங் பண்ணி நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி இதுல கொடுத்துருக்கு. இந்த பேனல் நம்ம ஏற்கனவே பல ப்ராக்டிக்கலா நம்ம செஞ்சிருக்கோம், சின்ன இதுல பேனல் செஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாட்டம் உள்ளன்ல நம்ம எப்படி டனன் எடுக்கணும், அதற்கான அளவுகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத நம்ம கரெக்டா மைண்ட் பண்ணி அதை மார்க் பண்ணி அந்த மாதிரி நம்ம அளவெடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் மார்க்கிங் மாறினாலும் இல்ல நம்ம கூரை எடுக்கிற பக்கத்துல தொலை எடுத்தா தொலை அந்த மாதிரி மாத்தி எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த மரமே வேஸ்ட் ஆயிடும், அது திருப்பி நம்ம ரீசெட் பண்ணவே முடியாது. அதனால சார் ஃபைல் ஷேர் ஆகல சார், மியூட் ஆயிடுது அடிக்கடி, ஏன் மியூட் ஆகுதுன்னு தெரியல. ஆமா சார், ஃபைல் ஷேர் ஆகல, கனெக்ஷன் ஆயிடுச்சு சார். இது பாத்தீங்கன்னா பனலும் அந்த பாட்டம் முழுவதும் நம்ம செஞ்சிருக்கோம். இதே முறைப்படி தான் நீங்க உங்களுடைய நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த மனசுல வச்சு கரெக்டா ஒவ்வொரு பார்ட்டையும் எந்தெந்த பீஸை நம்ம எங்கெங்க செட் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம தொலை எடுக்கணும், எந்த இடத்துல கூர் எடுக்கணும், அதே மாதிரி பணத்தை எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணி மைட்டு கொண்டு வரணும்னு சொல்ற அளவு கொடுத்துருக்கபடி கரெக்டாக மார்க்கிங் பண்ணணும். மார்க்கிங் பண்ணும்போது எந்த ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம மாறி கரெக்டாக செட் பண்ணிக்கணும், எந்தெந்த பீஸ்க்கும் அதை கரெக்டாக ABCDன்னு சொல்லி மார்க் பண்ணி அந்த பீஸை கரெக்டாக அந்தந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா மார்டிஸ் டேனல் டபுள் மார்டிஸ் டேனல் தான் நம்ம நிறைய இடத்துல செஞ்சு பார்க்கும், மார்டிஸ் டேனல் கரெக்டாக அந்த அளவு கூடி நம்ம மார்க்கிங் பண்ணி அந்த மார்டிஸ் டேனல் வெட்டி எடுக்கணும். இந்த டோர் நம்ம செஞ்சு முடிச்சோடனே இந்த மாதிரியான டோர் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த அளவு கூடி இப்படி இருக்கும். இதுதான் நம்ம கொஸ்டின் பேப்பரில் வரும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம கரெக்டாக பண்ணி இதுக்கான முறைகளை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். பலக ஃபஸ்ட்டு செலெக்ஷன் விட்டு வந்து நம்ம கரெக்டான ஒரு உட்டு செலெக்ஷன் பண்ணோம், எந்த விதமான பிசுறு இல்லாதபடிக்கு அந்த மரத்தில் சொத்தை அந்த மாதிரி குறு இல்லாதபடிக்கு பெண்டு இல்லாதபடிக்கு நல்ல மரமாக தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது அந்த கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு என்னென்ன சைஸுக்கு மரம் தேவையான அளவு கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்து கொடுக்கணும். அதே போல் இலச்சி ஃபினிஷிங் பண்ணும்போது கொடுக்கப்பட்ட அந்த அளவுகள் படி நம்மளுக்கு அந்த மரத்தோட ஃபினிஷிங் அது தொலை எடுக்கிற இடத்துல ஸ்கூர் எடுக்கிற இடத்துல கரெக்டான மார்க்கிங் பண்ணி நம்ம அதுக்கான ப்ராப்பரான டூல்ஸ், அதாவது நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த டூல்ஸ் வந்து ப்ராப்பராக அதுக்கான டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த டோரை ஃபினிஷிங் செஞ்சு முடிக்கணும். இந்த சேஃப்டி என்ன பார்க்கணும்னா மெட்டீரியல்ஸ் சேஃப்டியும் நம்ம பார்க்கணும். நீங்கள் ப்ரொசீஜர் எழுதும்போது இதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் சேஃப்டியும் நம்ம எழுதணும். சேஃப்டி எழுதும்போது என்ன ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும், ரெண்டாவது உங்களோட சேஃப்டி நீங்கள் பார்த்துருக்கு என்னென்ன சேஃப்டி கடைபிடிச்சு. அதே போல் இந்த டோர் வந்து சிங்கிளாக நம்ம பெரிய சைஸில் சின்ன சைஸில் செய்யும்போது நம்மளுக்கு ஹெல்ப் தேவைப்படாது, ஆனால் பெரிய சைஸில் நம்ம டோர் செய்யும்போது நம்மளுக்கு கூட ஒருத்தர் ஹெல்ப்பர் இருக்கணும். அப்போது அவங்களுக்கும் அந்த இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்படியாக தான் அந்த டோரை செஞ்சு கரெக்டாக ஃபிட்டிங்ஸில் நம்ம பண்ணி முடிக்கணும். அந்த ஃபிட்டிங்ஸ் போகும்போது கிட்டியில் நம்ம பார் கிட்டியில் எப்படி போட்டு ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது முறையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு பேர் இருந்தால் தான் இந்த டோர் கரெக்டாக அந்த பனரெல்லாம் செட் ஆகும், குரூப்புக்குள்ளே செட் ஆகும். அதே மாதிரி நான் ரெண்டு சைடில் இருக்கிற லென்த் பீஸில் அந்த மார்டி சண்டை ஜாயிண்ட் ஆகும். இப்படி நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் இந்த டோர் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கான ஒரு நல்ல முடிவில் கிடைக்கும். இந்த டோரை நீங்கள் ஒரு வேளை ஐடி தொடங்கினா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இல்லாது வேறு பெரிய கார்பெண்டர்ஸ் எங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் இங்கே பழகிக்கலாம். இன்னைக்கு குன்னூர் இங்கே இல்லாததுனால அந்த வசதி இல்லாதான் இல்லை டோர் செஞ்சு பண்ணல், இந்த க்ரூ எல்லாம் மிஷினில் செஞ்சு காமிச்சிருக்க முடியும். அந்த சூழ்நிலை இது இல்லாததுனால இங்கே செஞ்சு காமிக்க முடியல. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி வந்தாலும் நீங்கள் இதை பார்த்து இதே மாதிரி நல்ல ஒரு முறையை தேர்வு செஞ்சு எப்படி ப்ரொசீஜர் எழுதணும், என்னென்ன எழுதணும்னு சொல்கிறத நம்மளுக்கு ஏற்கனவே நிமிப்பில் இருக்குது. அந்த பாடத்தில் நீங்கள் எக்ஸசைஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு கிளீனாக புரியும். இந்த வந்து ப்ரொசீஜருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 40 மார்க்குள்ளே வரும். அந்த ப்ரொசீஜர் எழுதுறதே கரெக்டாக ஒரு 40 மார்க் வரும். அந்த 40 மார்க் நீங்கள் ப்ரொசீஜரும் ஃபுல்லாகவே எடுக்கலாம். ப்ரொசீஜர் கரெக்டாக எழுதினீங்கன்னா 40 மார்க் வரும். அந்த டூல்ஸும் மிஸ் ஆகாமல் ஒரு வேளை என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், என்னென்ன மெஷின் நம்மளுக்கு தேவைப்படுறது, எல்லா மெஷின்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு என்னென்ன
டூல்ஸ் வரும், அந்த டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதணும். ஒவ்வொரு டூல்ஸும் என்னென்ன இதுக்கு உபயோகப்படுத்துன்னு சொல்லி யோசித்து எழுதணும். தேவையில்லாத டூல்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லா டூல்ஸும் அதே மாதிரி எழுதும் போது டூல்ஸோட மெஷர்மெண்ட் எழுதணும். இப்போ சிசில்னா என்ன சிசில் வேணும் உங்களுக்கு, ஒரு இன்ச்சா 1.5 இன்ச்சா, எத்தனை எம்எம் சிசில் வேணும், மாட்டி சிசில் எவ்வளோ சைஸ் வேணும், மேலட் என்ன வேணும், ஸ்டீல் ரூல் வேணும், ஜாக் பிளைன் வேணும், இதெல்லாம் அதோட மெஷர்மெண்ட்டோடு எழுதணும். ஜாக் பிளைன் என்ன, எந்த சைஸில் ஜாக் பிளைன் வேணும், ட்ரைவிங் பிளைன் வேணும், மார்க்கிங் கேஜி, மார்க்கிஸ் கேஜ், இதெல்லாம் கரெக்டாக யோசித்து மழப்பாமல் நீங்கள் கரெக்டாக எழுதணும். என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எழுதணும். கடைசியில் சேஃப்டியும் நீங்கள் எழுதணும். இதில் ஏதாவது டவுட்னா உங்கள் மாஸ்டர்ஸும் நீங்கள் கேட்கலாம், ஆனால் எக்ஸாமில் டவுட் கேட்க முடியாது. நீங்கள் ப்ரொசீஜர் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் ஒரு டைம் கரெக்டாக செக் பண்ணி அந்த குறிப்பிட்ட அளவு அந்த கொடுக்குற டைமில் 1 hour கொடுப்பாங்கன்னா அந்த 1 hourலேயே நீங்கள் கரெக்டாக இது எல்லாமே எழுதி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சு எழுதுனீங்களோ அதைப்படி இந்த மரத்துக்கான மெட்டீரியல்ஸை நீங்கள் செலவு மரத்தை வாங்கி செக் பண்ணி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுன்றதை நீங்கள் கரெக்டாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு எந்தெந்த பீஸ் எங்கே வரும் அப்படின்னு சொல்கிறத எல்லா அளவுகளும் கரெக்டாக விளைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி தேவையில்லாத பீஸை கட் பண்ணி எடுத்து கரெக்டாக செட் பண்ணி உங்களை ஜாப் எடுக்க முடிக்கணும். இதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது பண்ணால் உங்களுக்கு கேட்கலாம், இல்லைன்னா மாஸ்டர்கிட்ட நீங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ. க்வெஸ்சன் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். க்வெஸ்சன் டவுட் ஏதாவது கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டவுட் இருக்கவங்க யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.